விரைவுச் செய்திகள். அனைத்து வகை தேசிய குடிகளுக்கும் ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அனைத்து வீடுகளிலும் மூவர்ண கொடி எனும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதில் கையால் நெய்த பஞ்சு பட்டு காதி தேசிய குடிகளுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இயந்திரத்தால் உருவாக்கப்பட்ட பாலிஸ்டர் தேசிய குடிகளுக்கும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் நாளை கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. இதில் இரண்டாம் தவணை மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவோருக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது 78,78,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தடுப்பூசி முகாம் பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கு வரும் திங்கட்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகளில் சேர விண்ணப்பிக்கின்ற கடைசி நாள் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளை பொறுத்தே அமையும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தற்போது வரை சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என தெரியாத சூழல் நிலவுவதாக கூறினார். இதனால் அந்த மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் 5 நாட்களுக்கு கல்லூரிகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 12வது வகுப்பு 10வது வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. ஜூலை 16 வரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் பெயர் பட்டியலில் உள்ள திருத்தங்களை தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், மாறாக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு அதில் திருத்தம் கோரி விண்ணப்பித்தால் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அணையின் நீர்மட்டம் 82 அடியாக இருந்த நிலையில் தற்போது படிப்படியாக உயர்ந்து 85.98 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 7486 கன அடியாக உள்ளது. இந்த நிலையில் குடிநீர் மற்றும் பாசன வசதிக்காக 1005 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.